கல்யாணம் மண்டபத்தில் நினைச்சேன். இது மாளிகை, இதுதான் ஈசன்ட் ஹால், எல்இடி, டிஜே, மணவர, ஆல் இன் ஆல், பலகாரம், சாப்பாடு, எல்லாம் ஈசனோட. ஒரு டென்ஷனும் இல்லையப்பா. மாப்பிள்ள பொம்பள வர நாதஸ்வரம் தவில் முழங்க கல்யாணம் அந்த மாதிரி நடக்கும். உங்கள் வைபவங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்துவதற்கு வரவேற்கின்றது ஈசனின் லே சலோன் து கிராண்ட் பாரி. எம் தமிழ் உறவுகளே, வணக்கம். செய்திகள். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் தற்பொழுது எமிரேட்ஸுக்கு விஜயம் செய்துள்ளார். பிரான்ஸ் நாட்டின் 80 ரஃபால் போர் விமானங்கள், 12 கரக்கல் உலங்கு வானூர்திகள் என்பவை ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு விற்கப்பட்டுள்ளன. COVID-19 ஐந்தாவது அலை மக்களுக்கு கட்டாய தடுப்பூசியை வலியுறுத்தியுள்ளது. பிரான்சில் ஒமிக்ரான் திரிபு வைரஸ் இதுவரையில் 12 பேரை பாதித்துள்ளது. பிரான்சில் கோவிட் தொற்றின் ஐந்தாவது அலை வைத்தியமனைகளை நிறைக்கின்றன. உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்று 26,50,00,000 தாண்டியுள்ளது. பிரிட்டனில் 50,584 பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளானார்கள். பிரான்சில் 49,858 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. டைமண்ட் ஹவுஸ் வழங்கும் சிறப்பு தங்க நகை சேமிப்பு திட்டம். 1000 கிராம் பூர்த்தி செய்தால் தங்க நெக்லஸ், 500 கிராம் பூர்த்தி செய்தால் தங்க சங்கிலி, 100 கிராம் பூர்த்தி செய்தால் வைர மோதிரம். விவரங்களுக்கு டைமண்ட் ஹவுஸ். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் தற்பொழுது எமிரேட்ஸுக்கு விஜயம் செய்துள்ளார். டிசம்பர் 4 சனிக்கிழமையன்று சவுதி அரேபியாவுக்கு தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவில் 2018 பத்திரிகையாளர் ஜமால் கஸ்கோக்கி படுகொலை செய்யப்பட்ட பின்னர் சவுதி அரேபிய மன்னர் முகமது பின் சல்மான் அவர்களை சந்திக்கும் முதல் மேற்கத்திய தலைவர்களில் ஒருவராக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் திகழ்கிறார். வளைகுடாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் தமது எதிர்ப்பாளர்களுக்கு பதில் அளிக்கிறார். பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கு பணியாற்றுவதற்கான அடிப்படையில் சவுதி அரேபியாவுடன் பேசுவது அவசியம் என்று வெள்ளிக்கிழமை அன்று அவர் தெரிவித்துள்ளார். புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கோர் நற்செய்தி. எங்கு நீங்கள் வாழ்ந்தாலும், தாயகத்துக்கோ அல்லது உலகின் எந்த ஒரு நாட்டுக்கோ நொடிப்பொழுதில் பணம் அனுப்ப நாடுங்கள் டாப் டாப் சென்ட் ஆப். கை தொலைபேசி ஊடாக பணப்பரிமாற்றம் செய்யும் அதிநவீன செயலியை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். டாப் டாப் சென்ட் ஆப் ஊடாக முதன்முறையாக பணம் அனுப்பும் போது 5 பவுண்ட்ஸ் அல்லது 10 கனடியன் டாலர்ஸ், 5 யூரோ வெகுமதியை பெறும் வாய்ப்பும் உண்டு. டாப் டாப் சென்ட் மணி டிரான்ஸ்ஃபர் உங்கள் கையில். பிரான்ஸ் நாட்டின் 80 ரஃபால் போர் விமானங்கள், 12 கரக்கல் உலங்கு வானூர்திகள் என்பவை ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு விற்கப்பட்டுள்ளன. இந்த ஒப்பந்த மதிப்பு 17 பில்லியன் யூரோ என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு வரலாற்றில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மிகப்பெரிய ராணுவ ஒப்பந்தம் இதுவென கருதப்படுகின்றது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு 80 ரஃபால் விமானங்கள் விற்பனை செய்யப்படுவதை டிசம்பர் 3 வெள்ளிக்கிழமை குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் வரவேற்றிருந்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் மேற்கொள்ளப்பட்ட ஆயுத விற்பனைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கும் எமானுவேல் மேக்ரோன் பதிலளித்துள்ளார். மனித உரிமைகள் விடயத்தில் தாங்கள் எப்பொழுதும் தெளிவாகவே இருப்பதாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பிராந்தியத்தில் பிரான்சுக்கு ஒரு பங்கு உண்டு என்று நம்புவதாக கூறிய அவர், தாம் மனநிறைவுடன் இருப்பதாக அர்த்தம் இல்லை, ஆனால் பேச வேண்டும் என்று அர்த்தம். மேக்ரோன் இதனை தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார். இவை பிரான்ஸ் பொருளாதாரத்திற்கான முக்கியமான ஒப்பந்தங்கள். இவை பிரான்சில் வேலைகளை உருவாக்குகின்றன, ஏனெனில் இந்த உபகரணங்கள் பிரான்சில் தயாரிக்கப்படும் என்றும் எமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். உங்களின் பழைய தங்கத்தை உடனடியாக உயர்ந்த விலைக்கு விற்று நிறைவாக பணம் பெற்றிட ஜுவல்லரி ரியாங் தங்க நகை சீட்டில் இணைந்து தங்கம் சேர்த்திடுங்கள். ஜுவல்லரி ரியாங் லா ஷப்பல். கோவிட் 19 ஐந்தாவது அலை
மக்களுக்கு கட்டாய தடுப்பூசியை வலியுறுத்தி வருகிறது. கோவிட்-19 எதிரான கட்டாய தடுப்பூசி யோசனை என்பது ஐரோப்பாவிலும் உலகெங்கிலும் பரவலாக முன்வைக்கப்படுகிறது. கொரோனா தொற்று நோயின் மறுதொடக்கம் மற்றும் ஒமிக்ரோன் திரிபு வைரஸை எதிர்கொள்ளும் பொழுது தடுப்பூசி பற்றிய தேவை மீண்டும் எழுந்துள்ளது. கோவிட்-19 தொற்று நோயின் 5வது அலையின் மையப்பகுதியான ஐரோப்பிய ஒன்றியத்தின் பல நாடுகளில் தடுப்பூசி தொடர்பான கேள்வி தீவிரமாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. பிரான்சில் ஒரு வருடம் கடந்த நிலையிலும் 22.4% மக்கள் எந்தவிதமான தடுப்பூசியையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று எமானுவேல் மேக்ரான் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் ஐரோப்பிய ஒன்றியம் அதிகப்படியான மற்றும் நடைமுறைக்கு மாறானதாக கருதப்பட்டாலும் கட்டாய தடுப்பூசியின் அவசியம் தொடர்பான கேள்வியை எழுப்புகிறது. இதுபற்றி ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வொண்டர்லயன் டிசம்பர் 1 புதன்கிழமை அன்று கருத்து ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஆஸ்திரியாவில் வரும் பிப்ரவரி மாதம் முதல் தடுப்பூசி செலுத்துவதை கட்டாயமாக்க அரசு முடிவு செய்துள்ளது. அதே தேதியில் தடுப்பூசி செலுத்துவதற்கு மறுக்கும் ஆஸ்திரியர்களுக்கு 7,200 அபராதம் விதிக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஜெர்மனியின் எதிர்கால கூட்டணி அரசாங்கமும் இந்த நடவடிக்கையை தனது திட்டத்தில் சேர்க்க பரிசீலித்து வருகின்றது. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் ஒமிக்ரோன் திரிபு வைரஸ் இதுவரையில் 12 பாதித்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. ஒமிக்ரோன் திரிபு வைரஸ் ஏற்படுத்தும் பாதிப்புகள் தொடர்பாக விஞ்ஞானிகள் தொடர்ச்சியாக ஆய்வுகளை நடத்தி வருகின்றனர். நவம்பர் 25 வியாழக்கிழமை அன்று தென்னாப்பிரிக்காவில் ஒமிக்ரோன் திரிபு வைரஸ் கண்டறியப்பட்டதில் இருந்து உலகெங்கிலும் உள்ள தொற்று நோயியல் மற்றும் உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் ஒமிக்ரோன் திரிபு வைரஸின் இரகசியங்களை கண்டறிய முயற்சித்து வருகின்றார்கள் என்று உலக சுகாதார நிறுவனம் WHO தெரிவித்துள்ளது. உங்கள் காப்புறுதி தேவைகள் அனைத்தையும் லாஷப்பல் கார்துனோர் பகுதியில் அமைந்துள்ள தமிழர் நிறுவனத்தில் பூர்த்தி செய்யலாம். வீடு, வாகனம், வர்த்தகம், மருத்துவம், ஆயுள் காப்புறுதிகளுக்கு நாடுங்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, ஸ்மார்ட் அசுரான்ஸ். பிரான்சில் கோவிட் தொற்றின் 5வது அலை வைத்தியமனைகளை நிறைக்கின்றன என்று பிரான்ஸ் சுகாதார அமைச்சர் ஒலிவியே வெரோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவிட் 5வது அலை ஒமிக்ரோன் திரிபு என்பன நாட்டை திண்டாட்ட நிலைக்கு கொண்டு செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிமிடத்திற்கு நிமிடம் கோவிட் தொற்றாளர்கள் வைத்தியமனைகளில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றார்கள். கோவிட் தாக்கத்தால் கடந்த 24 49,858 புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். பிரெஞ்சு மருத்துவமனைகளில் கோவிட் தொற்று காரணமாக 127 இறப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன. பிரான்ஸ் பொது சுகாதார திணைக்களம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி தற்பொழுது 11,103 கோவிட் நோயாளிகள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை தீவிர சிகிச்சை பிரிவுகளில் 2,058 கோவிட் தொற்று நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உங்கள் அபிமான தொலைக்காட்சிகளை டிடி பாக்ஸ் ஊடாக பார்த்து மேளுங்கள். எந்த நாட்டில் இருந்தும் டிடி பாக்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். டிடி பாக்ஸ். உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்றினால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை டிசம்பர் 3 வெள்ளிக்கிழமை நிலவரப்படி 26,50,00,000 தாண்டியிருக்கிறது. 26,50,32,33 பேராக உயர்வடைந்திருக்கிறது. 52,56,81 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 23,88,16,652 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். பிரிட்டனில் டிசம்பர் 3 வெள்ளிக்கிழமை 24 50,584 பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளானார்கள். 143 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரிட்டனில் இதுவரை 1,379,647 பேர் தொற்றுக்கு உள்ளாகியிருக்கின்றனர். 145,424 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். 24 மணி நேரத்தில் 29,938 பேர்
கொரோனா தொற்று நீங்கி வைத்தியமனைகளில் இருந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இதுவரை 91,56,066 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்திருக்கின்றார்கள். தற்பொழுது கொரோனா தொற்று காரணமாக 10,78,157 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக பிரிட்டன் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இனி பிரான்சில் கொரோனா தொற்று தொடர்பாக பிரான்ஸ் சுகாதார திணைக்களம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரம். இதன்படி டிசம்பர் மாதம் 3 வெள்ளிக்கிழமை அன்று 24 மணி நேரத்தில் 127 பேரை கொரோனா தொற்று காவு கொண்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக பிரான்சில் இதுவரை 119,457 பேர் உயிரிழந்துள்ளனர். 49,858 பேருக்கு தொற்று ஏற்பட்டிருப்பதாக பதிவாகியிருக்கிறது. இதேவேளை டிசம்பர் 3 வெள்ளிக்கிழமை 24 மணி நேரத்தில் 14,543 பேர் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். 71,55,819 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். 78,23,388 பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர்.